பிக்பாஸ் ஃபோர் தமிழோட டே எயிட்டினே நான் அஞ்சு வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பாலாஜி வந்து ஆரியா கத்திட்டு இருந்தார் கோவப்பட்டாரு மைக்க கீழே போட்டாரு என்ன சோம்பேறி சொல்லாதீங்க அப்படின்றாரு ஆரியா பார்த்துட்டு நீங்கள் அடி முட்டால் பேக்குன்றாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் எக்ஸ்ட்ரீமாக வந்து கோவப்பட்டார் நம்ம பாலாஜி இதை வந்து ஆர்ஜித் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு அன்சீனில் நான் ஜெயிலில் வந்து நான் என்ன பேசுறேன் எனக்கே மறந்துருச்சு நீ எனக்கு சொல்லு நான் என்ன பண்ண அப்படின்னு வந்து கேட்குறாரு நான் வந்து ரொம்ப தேவையில்லாமல் கோவப்பட்டனா அப்படின்னு ஆஜித்தை பார்த்து கேட்கிறாரு ஆஜித் வந்து பாலாஜியை பார்த்து சொல்றாரு நீங்க கோவப்பட்டதுலாம் ப்ராப்ளம் கிடையாது நீங்க பாயிண்ட் சொன்னதெல்லாம் கூட ப்ராப்ளம் கிடையாது ஆனா பேசின தான் ப்ராப்ளமு ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட்டீங்க அதை திருப்பி நீங்களே கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்புறம் மறுபடியும் வார்த்தையை விடுறீங்க மறுபடியும் கரெக்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க பாலாஜி எது அப்படின்னு கேட்குறாரு ஒரு டைம்ல நீ அப்படி பண்ணனா நானும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிலாம் வந்து பேசிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்களே ரியலைஸ் பண்ணிவிட்டு என்னடா நீ வா போகலாம் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதை மாற்றிக்கிட்டீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல நடந்தது அதுக்கப்புறம் நீங்கள் மைக்கை கீழே போட்டதை கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா அது ரூல்ஸு அகேன்ஸ்டு தான் அண்ட் மைக் உடஞ்சிச்சுன்னா நம்ம தான் வந்து அந்த செலவை பார்த்துக்கணும் ஸோ அங்கங்கே எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படின்னு ஆச்சு சொல்லும் போது பாலாஜி கேட்குறா சோம்பேறி சொன்னது கரெக்டா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஆஜித் பாத்தீங்கன்னா அது நான் சரியா பார்க்கல எனக்கு சரியா சொல்ல தெரியல ஸோ அது வேலிடா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆஜித் சொல்றாரு அஜித் வந்து கொஞ்சம் கிளவரா தான் பேசியிருக்காரு ஏன்னா இந்த விஷயத்துக்கு அஜித் எஸ் ஓ இல்ல நோவோ சொல்லி இருந்தா கமல் சார் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க ஸோ அதனால வந்து மலிப்பி விட்டுட்டாரு அவரு ஆனா அஜித் சொல்றாரு அவர் வந்து கேமை ஸ்பாயில் பண்ணது சொன்னது பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பு அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு ஆஜித் சொல்றாரு அப்புறம் பாலாஜி அஜித்தை பார்த்து கேட்கிறாரு கோவம் வந்து நியாயம் தானே எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஆஜித் சொல்றாரு கோவம் வந்து நியாயம் தான் அதுக்கப்புறம் பாலாஜியே ஆனா ஆனால் காட்டின விதம் தப்பு தான் அப்படின்னு பாலாஜியே ஒத்துக்கிறாரு அதுக்கு ஆஜித் வந்து ஆமா ஆமான்றாரு அதுக்கு மறுபடியும் பாலாஜி வந்து ரொம்ப தப்பு நான் காட்டின கோவோம் அப்படின்னு வந்து பாலாஜியே சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆஜித் மறுபடியும் சொல்கிறார் நீங்கள் காட்டின விதத்தை தாண்டி அங்கங்கே நீங்கள் வார்த்தையை விட்டீங்க அதுதான் தப்பு அப்படின்னு வந்து அஜித் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாஜி ரம்யா வந்து பெட்ரூம் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க பாலாஜி வந்து ரம்யா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க நான் நேற்று சிவானி கிட்டே இதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் நாலு பேர் ஆரி பற்றி நல்லா பேசினதுனால அதாவது பிக் பாஸ் பார்ட்டிசிபெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆரி பற்றி நல்லா பேசினாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஸ்கெட்சு போடுவார் எனக்கு நல்லா தெரியும் அதாவது கிட்ட ஆரி போய் பேசுவார் சிவானி கிட்ட ஆரி வந்து பாலாஜி பற்றி தப்பாக பேசுவார் அப்படின்னு பாலாஜி வந்து சொல்லிட்டு இருக்காரு ரம்யா கிட்ட ஸோ பாலாஜி சொல்கிறாரு எனக்கு நல்லாவே தெரியும் ஆரி வந்து என்னை பற்றி இப்படி தான் சிவானி கிட்டே பேசுவாருட்டு ஸோ அதனால நான் ஷிவானி கிட்ட போய் வான் பண்ணேன் அதுக்கப்புறம் சிவானி கேட்டால் என்ன பயப்படுறியான்னு கேட்டாங்க அதுக்கு வந்து நான் சொன்னேன் ஆமாம் பயப்படுறேன் ஏன்னா அப்படி தான் போய் ப்ரொஜெக்ட் ஆகுது வெளியில் ஸோ தான் வந்து நீ அவரை அவாய்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கேளு டேரெக்டாக நான் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு வந்து பாலாஜி சொன்னாராம் ஸோ இதுதான் வந்து முக்கியமா நடந்திருக்கு ஆரியோ பாலாஜி சண்டை போட்டுட்டு அப்புறமா சோ நீங்கள் இந்த அஞ்சு வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க பாலாஜி சண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுறது கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்க அந்த வீடியோ பண்ண அப்படி இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க